friends, welcome to Smoothie Healthy Foodie. இன்னைக்கு நம்ம வீடியோல உள்ளி வடை ரெசிபி, கேரளா ஸ்டைல்ல உள்ளி வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். தமிழ்ல வந்து இதை வெங்காய வடைன்னு சொல்லுவாங்க. இன்னும் நீங்க நம்ம ஸ்மூதி ஹெல்தி ஃபுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உள்ளி வடை செய்யறதுக்காக 1/2 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 100 கிராம் கடலை மாவு, 1 டீஸ்பூன் பச்சரிசி பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 கிராம் கருவேற்பிலை, 5 கிராம் மல்லி இலை, 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, எண்ணெய் தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளி வடை செய்கிறதுக்காக இப்போ நான் மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 5 கிராம் கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கிறத போடுறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் கோரியாண்டர் லீவ்ஸ் அதாவது மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் நான் பச்சரிசி மாவை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இப்போது கடலை மாவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் பெருங்காய பொடியை ஆட் பண்ணுறேன். இப்போது நான் இதில் வத்தல் மிளகாய் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஃபர்ஸ்ட்ல ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு சைடில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு அது நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் ஆயில் ஊற்றியிருக்கிறேன். நான் இன்னொரு பிளேட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அது கையில நல்லா நனைகிறது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த உள்ளி வடை பேட்டரை கையில அப்படியே நான் ஒவ்வொன்றா உருட்டி இந்த மாதிரி பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் உருட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறமா நான் என்னுடைய பெருவிரல் வச்சு லைட்டா நான் பிரஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு ஷேப்ல கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த ஆயில்ல போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு ப்ரௌன் கலர்ல நல்லாவே வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா வடையுமே திருப்பி போட்டுக்கலாம். நீங்க ஆயில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆயில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால தான் நான் கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த சைடுமே நல்லாவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வெந்து வந்துடுச்சு. நான் இப்போது இதை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் உள்ளி வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வெளியிலலாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆகி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.